அன்பை பற்றி எல்லாரும் பேசுகிறோம், அன்பை பற்றி அன்பா வேற பேசுகிறோம். அன்பு எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான சக்தியோ அதே அளவு அன்பு இல்லாமல் போகிறது ரொம்ப அழிக்கக்கூடிய ஒரு சக்தி. ஒரு கிராமத்து வழியாக போயிட்டுருக்காரு புத்தர். கால் ஓஞ்சு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணத்தினுடைய மேட்டில் அப்படியே அந்த திட்டு இருக்கும் இல்லையா, அந்த சுற்றுச்சுவர் அதில் சாஞ்சு அமைதியாக அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. கிணத்துக்குள்ளேருந்து பயங்கரமாக ஓலம் கேட்குது, நிறைய பேர் கத்துற சத்தம் கேட்குது, அவலமான குரல்கள் கேட்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. ஒருவேளை நான் தான் கற்பனை பண்ணிக்கிறேன்னா கிணத்துக்குள்ளேருந்து எப்படி ஓலம்லாம் கேட்கும், சத்தம் கேட்கும், கிணத்துக்குள்ளே தண்ணி தானே இருக்கும், மீறி போனால் அது தவளை இருக்கும், இதனை இவ்வளோ மனித குரல்கள்லாம் கேட்குற மாதிரி இருக்குது, பெரும் ஓலமாக இருக்குது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கையை அப்படியே அந்த திட்டில் ஊனி எட்டி பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது கிணறு மாதிரி தோன்றிய அந்த அமைப்பு இப்போ அவருக்கு தெரியுது, இது கிணறு இல்லை, பாழ் நரகம் மாதிரி இருக்குது, நரகத்தினுடைய பெரிய குழி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நிறைய பேர் விழுந்து அதிலிருந்து ஓலமிட்டு கத்துறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. மறுபடியும் குனிந்து ரொம்ப கூர்ந்து பார்க்குறாரு. இவர் பார்த்த முகங்கள் நிறைய இருக்குது, அன்பானவர்கள் நாங்கள் அவர் நினச்ச பல பேர் அதுக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் ரொம்ப பெரும் குரல் எடுத்து வலிதாங்காத மாதிரி வேதனையின் மிகுதியில் கத்துற மாதிரி ஒரு குரல் கேட்குது. கூர்ந்தவரை பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு பரிச்சயமான ஒரு முகம்தான். ஒரு காலத்தில் வனத்தில் அவர் நடந்துட்டு இருந்தபோது பாதியில் வந்து அவரை நிறுத்தி வழிப்பறி கொள்ளை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொலை செய்வேன் அப்படின்னு மிரட்டின ஒரு சாதாரண ஒரு கொள்ளைக்காரனுடைய முகம். சிரிச்சுக்கிறாரு. நீ செய்த செயலுக்கெல்லாம் இதுதான் சரியான தண்டனையாக இருக்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் கொன்று அவங்கள வழிப்பறி கொள்ளை அடித்து இத்தனை பண்ண நபருக்கு ஒரு பெரிய சொர்க்கமாக கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி மறுபடியும் திரும்புகிறாரு. திரும்பும்போது இவருடைய அகக்கண்ணில் ஒரு காட்சி தோணுது. இல்லையே, அப்படி மொத்தமாக நகர்த்தி விடுற அளவுக்கு மோசமான ஒரு கொள்ளைக்காரன் இல்லை. தேடி பார்க்கலாம், எல்லார்கிட்டேயும் ஏதாவது ஒரு நல்ல குணம் எங்கேயோ ஒரு நூலிழை மாதிரி ஓடும், கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூட கூர்மையாக கவனித்து பார்க்குறாரு. இவருடைய அகக்கண்ணுக்கு ஒரு காட்சி தெரியுது. புத்தராகிய இந்த சாக்கியமுனியனுடைய கண்ணுக்கு ரொம்ப அழகான ஒரு காட்சி தெரியுது. என்ன அப்படின்னா, அந்த வனத்தில் இந்த கொள்ளைக்காரன் எல்லாரையும் கொலை பண்ணி கொள்ளையடித்து எல்லாரையும் துன்புறுத்தி நடக்கக்கூடிய அந்த கொள்ளைக்காரன் ஒரு நாளைக்கு காலையில் போகும்பொழுது அவன் போகக்கூடிய அந்த பாதையில் கல்லும் முள்ளும் புல்லும் பூவும் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற பாதை, அதில் ஒரு சிலந்தி பூச்சி மேலிருந்து ஒரு மரத்துலேருந்து இறங்கி அது அந்த பாதையை கடந்து போகுது. இவன் கவனிக்காமல் போயிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அதை மிதித்து கொண்டுட்டு தான் போயிருப்பான். ஆனால் என்னமோ அந்த ஒரு நிமிஷம் இந்த கொள்ளைக்காரன் குனிஞ்சு பார்த்துட்டான் அந்த சிலந்தி பூச்சியை. ஐயோ அப்படின்னு ஒரு நிமிஷம் தோணு எடுத்த நிமிஷம் தாண்டி காலை அதை தாண்டி மிதிக்காமல் போயாச்சு. சின்ன செய்கை தான், ஆனால் அந்த அரை வினாடி தோணின அன்பு அன்பு தான். அது அரை வினாடி தோன்றினாலும் சரி, ஆறு மாதமாக நீங்கள் தேக்கி வச்சாலும் சரி, அன்பு தான். தாண்டி போயாச்சு. புத்தர் இந்த காட்சி மனசுக்குள்ளே வரும்போது நினைக்கிறாரு, இப்படி ஒரு நல்ல செயலை செஞ்சுருக்கான், எத்தனை தான் வன்கொடுமை செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் கொலை செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலை. சிரிச்சுட்டே என்ன பண்ணுறாரு, கிணத்துக்குள்ளே குமிஞ்சு பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாரு உன்னுடைய ஓலம் தான் ரொம்ப பெருசாக கேட்குது, நீ என்ன பண்ணு, இப்போது ஒரு நூலிழை உன் கைக்கு வரும், அதை பிடிச்சிட்டு மேலே ஏறு. நான் வந்து பார்க்குறான். பார்த்தா இவன் அன்னைக்கு ஒரு நாளைக்கு தாண்டி போனானே மிதிக்காமல், அந்த சிலந்தி மேலேருந்து அப்படியே ஒரு நூலிழை விட்டுட்ருக்கு. நம்பவே முடியல அவனால், இந்த நூலிழையை தொட்டனா அருந்து போயிடும், இதெல்லாம் பிடிச்சிட்டு ஏற முடியாது அப்படின்னு சொல்லும்போது புத்தர் சொல்கிறான், இல்லை இல்லை நம்பி பிடியே அப்படின்னு. நம்பி அதை பிடிக்கிறான். பார்த்தா ஏதோ கிணத்துக்கு நம்ம வடம் போடுவோம் இல்லையா, தேர் இழுக்கிறதுக்கு ஒரு தேர் வடம், அந்த அளவுக்கு உறுதியாகவும் கனமாகவும் இருக்குது. நம்பவே முடியலவனால் பிடிச்சாச்சு. பிடிச்ச அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி மேலே வரான். ரொம்ப சந்தோஷம் இருக்குது, நரகக்குழியிலேருந்து தப்பிக்கிறோம் அப்படின்னு. திடீர்னு கொஞ்சம் கூர்ந்து கவனித்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா கீழே இவன் கூடவே நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கத்தின நபர்கள் எல்லாம் இவனுக்காக விடப்பட்ட இந்த நூலிழை மாதிரி இருக்கக்கூடிய சிலந்தியினுடைய அந்த ஒற்றை வரி இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு இவன் ஏறும்போது கூடவே நிறைய பேர் ஏறுறாங்க. கொள்ளைக்காரனால் தாங்கவே முடியல, நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணேன், அதை பிடிச்சி மேலே வரேன்னா அதை பிடிச்சி இத்தனை பேர் வரீங்களா, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் குமிஞ்சு அவங்க எல்லாம் பிடிச்சி மேலேயே வந்துட்டு இருந்தக்கூடிய அந்த சிலந்தியினுடைய வலையின் ஒற்றை நூலிழை இருக்குல்ல, அதை அறுத்து விட்டுட்டான். அவங்க மட்டும் இல்லை விழுந்தது, இந்த கொள்ளைக்காரனும் சேர்ந்து விழுந்துட்டானான். அப்போ மேலேருந்து சிரிச்சிட்டே புத்தர் சொன்னாரான், ஒரு சின்ன தாண்டி போகக்கூடிய ஒரு சிலந்தியை கடந்து மிதிக்காமல் வந்ததுக்கு கிடைச்ச புண்ணியம் எவ்வளோ உறுதியான ஒரு வடமாக இருந்தது தெரியுமா. அதை பிடிச்சி மேலே வரும்போது கூட பத்து பேர் வர்றது கூட உன்னால் தாங்க முடியல. அடுத்த நிமிஷம் என்ன பண்ண, என்னுடைய நன்மையில் யாருக்கும் பங்கு கிடையாது அப்படின்னு அறுத்து விட்ட போது விழுந்தது யாரு, நீ தான். சாக்கியமுனியான புத்தர் சொன்ன மாதிரி பெரிய கொள்ளைக்காரனாக இருந்து எல்லாரையும் கொலை பண்ண அந்த நபருக்கு கூட
ஒரு சிலந்தி பூச்சியை தாண்டி போன அந்த ஒரு சின்ன செயல் அன்பினுடைய பெருவிழுதாக இறங்கி காப்பாற்ற முடியும்னா நம்மளால் முடியும். அன்பு ஒன்று தான் உலகத்தை இன்னும் அழகாக இயக்கிட்டுருக்கு. அது ஒன்று தான் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாக மாறி நமக்கு ஆரோக்கியமும் உயிரும் கொடுத்துட்ருக்கு. அன்புங்கிறது மூன்றெழுத்து வார்த்தை இல்லை, அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சின்ன இயல்பான அழகான ஒரு செயல்னு புரிஞ்சுக்கலாம். குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டியது யார், பெண்கள் தான். அன்பு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது, அவங்களே அன்பாக இருக்கணும்.